ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசிக் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வந்து நான் சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன், அதே சமயம் பசங்க கேட்குறதையும் செஞ்சு கொடுத்தேன், வீட்டை எப்படி நார்மல் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு, ஸோ சீக்கிரமாக ரொம்ப பெருசாலாம் நம்ம பண்ண முடியாது. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதாங்க இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னாடி நாள் நைட்லேருந்தே வந்து நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க எங்கள் பாப்பாவுக்கு தான் வந்து அன்றைக்கி பர்த்டே, குலோப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க. ஸோ முந்தின நாள் நைட்டே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து நமக்கு கொஞ்சம் இன்னுமே வேலை இருக்கும் இல்லையா, ஸோ வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும், டயர்டாகாமல் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே குலோப் ஜாமுன் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது ஊறணும் இல்லையா, பசங்களுக்கு காலையில் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொண்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 200 கிராம் பேக்கெட் வந்து இங்கே இருக்கிற பிராண்ட் எடுத்திருந்தேன், கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் எடுத்திருந்தேன். இது நல்லாயிருக்கும், 200 கிராம் தான் எடுத்திருந்தேன். ஒரு 30 to 40 குலோப் ஜாமுன் தான் வந்திருந்துச்சு. நான் வந்து குட்டி குட்டியாலாம் பண்ணலை, பெருசு பெருசாகவே பண்ணிட்டேன். ஏன்னா டைம் இல்லை, நம்ம எப்படியுமே அது ஒரு நாளில் எப்படியும் தீத்துற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு இட்லியும் கடலப்பருப்பு சட்னியும் அரைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குலோப் ஜாமுன் மாவை இந்த மாதிரி வந்து நல்லா உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானுமே சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறம் தான் குலோப் ஜாமுன் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுனுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இன்னுமே சின்னதாக உருட்டலாம், ஏன்னா அது வந்து அது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதும் கொஞ்சம் பெருசாக வரும், வந்து நம்ம ஜீராவில் ஊறும்போதுமே கொஞ்சம் பெருசாக வரும். இருந்தாலுமே பரவாயில்ல, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே பண்ணிட்டேன். ஜீரா பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகமாக செய்யலை, ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த குலோப் ஜாமுன் மட்டும் தான் சாப்பிட பிடிக்கும், அந்த ஜீராவை வந்து அப்படியே நாங்கள் வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வந்து சர்க்கரை எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அந்த குலோப் ஜாமுன் ஊறி வந்து நம்ம கடையிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, வெறும் அந்த குலோப் ஜாமுன் மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம அந்த பேக்கெட்டில் போட்டிருக்க அளவுக்குலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜீரா வந்துடும், சர்க்கரை ரொம்ப வேஸ்ட் ஆகும், நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு இந்த சைடில் எண்ணெயை காய வச்சுட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஏலக்காய் தூள் போட்டு இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா வந்து நமக்கு ஜீரா வந்து சூடாக இருக்கணும், குலோப் ஜாமுன் வந்து ஆறி இருக்கணும், அந்த உருண்டை வந்து ஆறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு உடையாமல் உதிராமல் நம்ம எடுத்து சாப்பிடும்போதும் உடையாமல் நமக்கு எடுக்க வரும். அதுக்காண்டி வந்து சைடில் அப்போ தான் ஜீராவுக்கு ரெடி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் இந்த சைட்லேயுமே போட்டு எடுத்தேன். குலோப் ஜாமுன் போடுறதுக்கு எப்போவுமே வந்து ஆயில் வந்து மீடியமாக தான் காஞ்சிருக்கணும், லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் மற்ற டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் மாதிரி ரொம்ப வந்து எண்ணெயை காய விட்டீங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் உருண்டை போட்டோடனே வந்து நல்லா கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் மீடியமாக காஞ்சிருக்கும் போதே வந்து உருண்டைகளை போட்டுருங்க. நான் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேன், இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடையாது ஜீராவில் போட்டதுக்கப்புறம் கூட. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே தான் முதல்ல எடுத்துகிட்டு இருந்தேன், அது போட்டோடனே நல்லாவே ஊறிடும், போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே ஊறிடும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது உடஞ்சி போயிடும் எல்லாமே. அதனால் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போல்லாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது தான் வந்து அந்த மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிட்றப்ப எடுக்கிறப்ப உடஞ்சது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். இது கொஞ்சம் ஊறுறதுக்கு லேட் ஆனாலுமே நமக்கு வந்து அடுத்த நாள் சாப்பிட்றப்போ உடையாமல் எடுக்க வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு 5-6 பாதாமை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இது வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாதாம் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து அதை கூட வந்து தூவி விட்டுக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம், இதனால் எக்ஸ்ட்ரா ஒன்றும் டேஸ்ட் தெரியாது. இருந்தாலுமே லைட்டாக பாதாம் அங்கங்கே தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்க வேண்டிதான். ஜீரா ரெடி ஆனதுக்கப்புறமா ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து குலோப் ஜாமுன் போட்டு ஆற வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேட்ச்மே ரெடி ஆயிடுச்சு, அதுவுமே ஆறினதுக்கப்புறமா அதில் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம துருவி வச்சுருந்த பாதாமையும் வந்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் குலோப் ஜாமுன் வந்து இதை வந்து நான் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டேங்க. மாவு பசஞ்சு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இதை செய்கிறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா குலோப் ஜாமுன் ரொம்ப சீக்கிரம் வந்துடும், செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. அது வந்து காலையில் ஊறினதுக்கு அப்புறம் எப்படி ஜீராலாம் இழுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நைட்டு வந்து குலோப் ஜாமுன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் போய் சீக்கிரமாக
போய் படுத்துட்டேன். ஏன்னா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க வேண்டியிருந்தது. ஏன்னா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே ஸ்கூல் டைமாக மாற்றிட்டாங்க. 7:10 அவங்கள கிளப்பணும். ஸோ காலையில் 4 மணிக்கே என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் பாப்பா பர்த்டே அன்னைக்கு இப்போ குலோப் ஜாமுன் பார்க்கலாம். எந்திரிச்சாலும் வந்து குலோப் ஜாமுன் தான் நான் பார்த்தேன். ஜீராலாம் எப்படி இழுத்துருச்சு பார்த்தீங்களா, வெறும் குலோப் ஜாமுன் மட்டும்தான் இருக்குது. கரெக்டான ஸ்வீட்டாக இருந்தது. ஏன்னா ஜீராலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டு தூக்கி தான் ஊற்றிடுவோம். ஸோ வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் அளவாக செஞ்சுக்கிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு சட்னி எடுத்து வெளியே வச்சுட்டு எனக்கு டீ போகிறதுக்கு பால் எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் என் பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மற்ற சட்னி எல்லாத்தையும் விட கார சட்னினா ரொம்ப பிடிக்கும். கார சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறக்காண்டி வந்து கேசரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வெல்லம் போட்டு கேசரி பண்ணால் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நெய் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து அதிகமாக செய்கிறேன். அந்த ஞாபகத்துலேயே வந்து நெய் ஊற்றாமல் ரவையை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளம் சேர்க்குறப்ப நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து அன்றைக்கி நான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா வந்து குலோப் ஜாமுனும் நமக்கு இனிப்பு, ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுவோம், அதுவுமே இனிப்பு, எல்லாமே திகட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு சாமிக்கும் பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குலோப் ஜாமுன் வந்து நான் வாயில் போட்டுட்டேன். ஸோ வந்து அதை சாமிக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கும் பாப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாப்பாவுக்கு தேவையான அளவு கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா குலோப் ஜாமுனுமே ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அச்சு வெல்லம் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். தண்ணியில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு, மைல்டான இனிப்பு தான் அன்றைக்கி வந்து நான் செஞ்சுருந்தேன். ரொம்பலாம் இனிப்பாக செய்யலை. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி எப்போவுமே கேசரி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுருந்தேன். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். கேசரி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ வந்து கேசரியுமே ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 4:00 எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4:45 கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கிளப்பி விடணும். பையனா கூட வெறும் ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டால் வேலை முடிஞ்சது. பொண்ணுனா மேக்கப் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள கிளப்பவும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சீக்கிரம் முடிச்சுட்டேன். அவங்களுக்கு பிடிச்சதுமே செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களாம் கிளப்பி அவங்களுக்கு 7:10 பஸ் வந்துடும். ஸோ அவங்கள அமுச்சு விட்டதுக்கப்புறமா அவங்க வந்து ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பாவ் பாஜி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வரைக்கும் நான் பாவ் பாஜியே செஞ்சதில்லை. ஸோ அவங்களுக்காக சரி கேட்டாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன பிடிக்குமோ அதை கேட்குறாங்க. ஸோ வந்து அதை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ பால் எனக்கு வந்து அவங்களை பஸ் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் பால் வந்துச்சு. ஸோ ஒரு காஃபி வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுருந்தேன். ஏன்னா நமக்கு காஃபி டீ உள்ளே போனால் தான் வேலையே ஓடும். சரின்னு சொல்லிட்டு காஃபி தான் அன்றைக்கி போட்டிருந்தேன். டீயை வந்து கொதிக்க வச்சுட்டுருக்கிற அளவுக்கு எனக்கு அன்றைக்கி பொறுமை இல்லை. ஸோ வந்து காஃபியே போட்டுக்கிட்டேன். அன்றைக்கி டியூஸ்டே அப்படிங்கிறனால நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் சாப்பாடு எடுத்துக்கல, கடை 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 கடன் கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு லஞ்சு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணல, பெருசாக ஷூட் பண்ணல. அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஈவினிங் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தான் பாவ பாச்சி பண்ணும் இல்லையா. ஸோ வந்து கடலைப்பருப்பு போட்டு சுரக்காய் சாப்பாடு செஞ்சால் என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சுரக்காய் சாப்பாடு மாங்கானா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு. ஸோ மாங்காய் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஊறுகாய் மாதிரி வணக்கிட்டேன். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு நானுமே சாப்பிட்டு லஞ்சுமே சரி சீக்கிரம் பண்ணிடலாம், அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஆஃப் டே தான் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ காலையிலே சிம்பிளாக சாப்பிட்ருக்காங்க. ஸ்வீட்லாம் சாப்பிட்டுருக்கப்போ கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்கும். ஸோ சீக்கிரமாக சமையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரக்காய் சாப்பாடு பண்ணி சாப்பிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் ஷூட் பண்ணியிருக்கேன். பாவ் பாஜி நான் சொன்ன மாதிரி பாவ் பாஜி தாங்க அவங்களுக்கு செஞ்சுருந்தேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே சேர்த்து செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப குவிக்காக வந்து ரெசிபி காட்டியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு, 2 கேரட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணி, பட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து நான் உங்களுக்கு காட்டின அளவு காலிஃப்ளவர். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தோல் சீவிட்டு காலிஃப்ளவரை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி குட்டி சைஸ் காலிஃப்ளவராக இருந்தால் ஒரு 3/4 போட்டுருங்க. எனக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸ், நான் கொஞ்சம் அதில் பாதி தான் போட்டிருக்கேன். இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படின்னாலுமே டேஸ்ட் வந்து பக்காவாக வந்திருந்ததுங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு தெரியும் இல்லையா பாவ் பாஜியோட டேஸ்ட்டு, அவங்களே சொல்லியிருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த குவான்டிட்டியில் நீங்களுமே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது மசிச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா பீட்ரூட்ல வந்து சும்மா ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பாவ பாஜினாலே நல்லா ஒரு ரெட் கலராக இருக்கும், நான் ரொம்ப சேர்த்துட்டா இனிப்பாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு கலர் வரல, ஏன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருந்தேன் அப்படிங்கிறதுனால. பீட்ரூட் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பட்டாணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னுமே கலர் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் வந்து ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் காய் சாஃப்டாக வெந்து வரும். இது கூடயே ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன் நல்லா சாஃப்டாக வேகிறக்காண்டி. பாவ பாஜினாலே கண்டிப்பாக பட்டர் இருக்கணும் நமக்கு, அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் டேஸ்ட் வரும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் குக்கரில் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மற்ற பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், மூணு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கேப்சிகம், இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பட்டரை சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா காய விட்டு கொஞ்சமாக சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இந்த டைமில் நீங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், ரொம்ப கருகிடணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நான் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனையெல்லாம் போக விட்டு நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு தக்காளி பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கிட்டாலே போதும். நான் வந்து எடுத்துருக்கிற காய்கறிகளோட அளவுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் எச்சா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கேப்சிகமும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு நான் வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்திங்கன்னா போதும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக டேஸ்ட் வரும். ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ஒரு மூடி போட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆக விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் காய் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த செஞ்சுட்டு இருக்கும்போதே பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க, ஸோ ரொம்ப அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். இது பிளேட்டிங் பண்ணுறது கூட நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணல, நாங்கள் சாப்பிட்றப்ப எடுத்தது தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அதை, ஏன்னா டைம் இல்லை, எல்லாமே சின்ன பசங்க எக்ஸாம் வேறு போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால அவங்களுமே வந்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேப்சிகமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருங்க. எங்கிட்ட ஸ்மேஷர் இல்லை, அதனால் நான் கரண்டிலேயே மசிச்சு விட்டேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு கியூப் மட்டும் பட்டர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு லிக்விடாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆறும்போது நல்லா திக்காயிடும் பாவு. அதுக்கப்புறம் பாவு பஜ்ஜி சைடில் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்லாம் வெட்டினதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணலை, ஏன்னா அப்போ தோணலை, எல்லாமே அந்த இதில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அதுலேயே போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் கேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் பாப்பா வந்து வீட்டில் தான் செய்ய சொல்லி கேட்டிருந்தா, இந்த தடவை எக்ஸாம் போயிட்டுருக்கு எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால டைம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலமையில தான் இருந்தது. கேக்கு சின்ன பசங்க அப்படிங்கிறனால அங்கங்கே அங்கங்கே சிந்தி வட வடன்னு இருந்தது. இப்போ வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கனால எறும்பு வந்துடும். ஸோ நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக எழுந்திரி சமையல் பண்ணுறதுக்கு நமக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வீடு இப்படி இருக்கேன் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் கூட வராது. மொதல் நாள் நைட்டே பாப்பாவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே நான் சரியாக தூங்கலை. காலையில் வர சீக்கிரம் எழுந்திரிச்சு அப்படிங்கனாலும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் நமக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வீடு நீட்டாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து அடுப்பெல்லாம் நீட்டாக பசங்களாம் வந்துட்டாங்க, கொஞ்சம் வேகமாக சமையல் பண்ணேன், எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பு கேஸ் எல்லாம் நீட்டாக கழுவிட்டு இந்த கவுண்டர் டாப் சைடில் வச்சுருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈர துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அந்த வேலையை முடித்தாலே பெரிய பரவாயில்ல, நம்ம இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படி தோன்றப்ப தான் எனக்கு அடுத்தடுத்து வேலை செய்ய கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷின் டிவி நீட்டு எல்லா இடத்துலையும் கேக் க்ரீமாக இருந்தது. ஸோ எல்லாமே தொடச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா இடத்தையுமே ஒரு ஷாம்பு கொஞ்சமாக லிக்விடு ஊற்றி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டையுமே நீட்டாக கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் படுக்க போனேன். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யாமல் போனேன்னா திரும்ப வந்து எனக்கு தூக்கமே வராது. ஸோ செஞ்சு வச்சிடலாம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சிட்டேன். பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறனால அதனால் அவங்கள அனுப்பிச்சி விட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் நம்ம பேக் டு ரொட்டீன் வர்றதுக்கு நம்ம முன்னாடி நாளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக தெரியாது. வீடு பார்த்தீங்களா முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு, நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் மேலே இருந்ததை மட்டும் கழுவி இருந்ததை மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி வச்சுட்டேன். நான் அடுத்த நாள் காலையில் வந்தோடனே நம்ம நேராக கிச்சனுக்கு தான் வருவோம், ஸ்டவ் தான் ஆன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். நான் பாத்திரத்தை ஊட்டிட்டு இருந்தால் பசங்க எழுந்திரிச்சுக்குவாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.